இசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். அதையும் ஹெட்போன்ல கேட்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஹெட்போன்ல இருந்து நேரடியா காதுகளுக்குள்ள செலுத்தப்படக்கூடிய 90 டெசிபல் ஒலியானது காது கேட்பதுல சிக்கல தொடங்கி காது கேட்காத நிலைமை வரைக்கும் ஏற்படுத்தும். ஒருத்தர் 5 நிமிஷத்துக்கு இடைவிடாம 100 டெசிபல் ஒலிய கேட்கிறாங்க அப்படின்னா அவங்க காது கேட்காம போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். நம்மளோட ஹெட்போனை நாம மட்டுமே பயன்படுத்த மாட்டோம், மத்தவங்களும் பயன்படுத்துவாங்க. இது சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனா இதனால காது சார்ந்த தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்பவே காதை அடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஹெட்செட் அருமையான இசைய தரும். ஆனா காதுகளுக்குள்ள காற்று அனுப்பாம அது காதிரீச்சல், காது தொற்று மற்றும் காது கேளாமை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதிக நேரமா ஹெட்போன் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு சீக்கிரமாவே காதுகள்ல உணர்ச்சி இல்லாத நிலை ஏற்படும் அப்படிங்கறது ஆய்வுகள்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. உட்புறத்துல இருக்கக்கூடிய காது மூளையோடு நேரடியா இணைக்கப்பட்டிருக்கு. இதனால மின்காந்த அலைகள் மூளைய ரொம்பவே பாதிப்படைய வைக்கும். இதனால மூளை சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால தான் பயணங்களின் பொழுது காதுகள்ல ஹெட்செட் அணிய வேண்டாம் அப்படின்னும் வலியுறுத்தப்படுது. பெரும்பான்மையான சாலை விபத்துகள் ஏற்பட பிரதான காரணமா இருக்கிறது ஹெட்போன்கள் தான். மிகச்சிறிய ஹெட்போன், அதாவது ரொம்ப சின்னதா காதுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டைகளுக்குள்ள செல்லும் அளவிற்கு ஹெட்போன்கள் இருக்கு. அது உபயோகப்படுத்துறதை விட பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஹெட்போன்களை பயன்படுத்துறது நல்லது. முடிந்த வரைக்கும் நாம பயன்படுத்தக்கூடிய ஹெட்போன்களினுடைய ஸ்பாஞ்ச் கவர், ரப்பர் கவர் இதையெல்லாம் மாத்திடுறது நல்லது. அடிக்கடி அதை சுத்தம் செய்யறதும் நல்லது. நடக்கும் பொழுதோ பயணத்தின் பொழுதோ ஹெட்செட்டை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். முடிந்த அளவிற்கு குறைந்த அளவிலான ஒலியை எழுப்பும்படியான ஹெட்செட்களை பயன்படுத்துவது ரொம்பவே நல்ல விஷயம். நமது காதுகளை பாதுகாப்பாக வைத்திருப்பது நமது கடமைதான்.